ஹலோ ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ் ஹாப்பி தேர்ஸ்டே ஐ மனுஷா சுரேந்தாட் அண்ட் வெல்கம் டு இடாம்பிள் இன்ஃபோ இன் தமிழ் ஸோ இன்னைக்கு என்ன ரெண்டு எடிட்டோரியல் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து என்னது அப்படின்னா இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அவேரான ஒரு விஷயம்தான் இந்த வெட்டுக்கிளி பிரச்சனை வந்து ரொம்பவே இப்போ வைரலாக போயிட்டுருக்கு இந்த கொரோனா வைரஸ் இந்த சைக்ளோன் இப்போ அடுத்த வெட்டுக்கிளி ஸோ இதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் த ஸ்வாம் ஆன் locust அட்டாக் ஸோ so, locust அப்படின்றது வெட்டுக்கிளி ஸ்வாம் அப்படின்றது கும்பலா வர்றது அதாவது dense group of insects, especially flying ones, so அந்த மாதிரி பறக்கக்கூடிய ஒரு insect வந்து கும்பலா வந்தது அப்படின்னா அதை வந்து ஸ்வாம் அப்படின்ற வேர்டில் மென்ஷன் பண்ணுவாங்க okay, so இது வந்து இந்தியாவை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு அப்படின்றதான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம்

ஸோ அதுக்கப்புறமா கொரோனா வைரஸ் அதில் டெய்லியுமே பாதிப்புகள் ஏறிட்டே இருக்கு குறைஞ்ச பாடே இல்லை ஏறி ஏறி டெத்ரேட்சும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் போக இப்போ அடுத்த பிரச்சனையாக வந்து இந்த லோக்கஸ்ட் வெட்டுக்கிளியோட பிரச்சனைகள் வந்து பார்க்கப்படுது அ பர்த் லோக்கஸ்ட் ஸ்வாம் இன் ராஜஸ்தான் குஜராத் அண்ட் ஈவன் பார்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் டு ஆம்ப்ளிஃபை இன் டு அக்ரேரியன் டிசாஸ்டர் அப்படின்றது வளர்ந்து வரும் இதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வருது அப்படி உள்ள இந்த லோக்கஸ்ட் ஸ்வாம் அதாவது இந்த வெட்டுக்கிளி கூட்டமா வந்து வர்றது வந்து ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான்ல அடுத்து குஜராத்ல அண்ட் ஈவன் மத்திய பிரதேஷ் இந்த இடத்துலலாம் முக்கியமா அக்ரிகல்ச்சர்ல தான் வந்து அதோட டிசாஸ்டர் வந்து அதோட அழிவு வந்து ரொம்ப பெருசா இருக்கு ஸோ அக்ரிகல்ச்சர் அந்த லேண்ட் வச்சிருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க அண்ட் இதோட ரிசல்ட்டா வந்து நம்ம எல்லாருமே சோ ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே அந்த இடத்துல போட்டிருப்பாங்க இல்லையா சோ அந்த இடம் வந்து அழிஞ்சிடுச்சு அப்படின்னா நாளைக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்காது சோ அப்படி இருக்க பட்சத்துல நாளைக்கு நம்மளுக்கே வந்து ஃபுட் கிடைக்குமா கிடைக்காதா ரைஸ்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம் தி டெசர்ட் லோக்கஸ்ட் ஆஸ் அ ஸ்பீஷீஸ் இஸ் த பேன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சோ இந்த லோக்கஸ்டோட வகைல டெசர்ட் லோகஸ்ட்ன்னு ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கு ஸோ இதை வந்து மோஸ்ட் டிவாஸ்டிங் மைக்ரேடரி பெஸ்ட் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் கிராப்ஸ் பாஸ்டர் ஃபுட்டர் இது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே அழிச்சிடும் அப்படின்றது தான் வந்து இந்த டெசர்ட் லோக்கஸ்ட் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி ஒரு வகை தான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ பெய்ன் அப்படின்றது a cause of great distress or annoyance. So, அது வந்து agriculture ஆகவே ஆகாது அப்படின்றதா வந்து mention பண்ணிருக்காங்க. Monitoring and tackling periodic outbreaks of the marauding insects are among the objectives of the locust warning organization LWO in Jodhpur. So, இந்த in insect வந்து எப்படி பார்க்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு? Marauding insect அப்படின்றது வந்து சொல்லிருக்காங்க. So, marauding அப்படின்றது பீப்பிள வந்து அதாவது மக்களை வந்து தேடி போய் கொள்றது அட்டாக் பண்றது அதான் வந்து மரௌடிங் ஸோ இது வந்து பிசிக்கலா இல்லைனா கூட மென்டல் ஸ்ட்ரெஸ் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அதை சொன்னது வந்து லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் எல் டபிள்யூஓ வந்து ஜோத்பூர்ல வந்து சொல்லியிருக்காங்க ஸ்பீஷிஸை வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் ஆஃப்டர் டூ தௌசண்ட் டென் வாஸ் நோ லார்ஜ் ஸ்கேல் பிரீடிங் ரிப்போர்ட்டட்

என்னிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்ததுன்னா சடனாக ஒரு வேலை ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது அப்படின்னா இட் லாஸ்ட் ஃபார் அபவுட் டூ இயர்ஸ் ஸோ டூ இயர்ஸா வந்து கண்டிப்பாக அது வெளியில போகிறதுக்கான சான்சஸ் இல்லை இங்கேதான் இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க அண்ட் தென் there is அ quitters ஃபார் அபவுட் எயிட் இயர்ஸ் ஸோ quitters ஓட மீனிங் வந்து டெத் ஆர் சம்திங் காசஸ் டெத் ரிகார்ட் ரிலீஸ் ஃப்ரம் லைஃப் ஸோ ஒரு causing of death அது குட நடக்க வாய்ப்பிருக்கு and which leads for 8 years அப்படின்றத்து சொல்லிருக்காங்க LWO officials say that the swamp building up is potentially the worst in decades so இது ரும்ப வர்ஷம் அவை நடந்திட்டிருக்கு ஒரு விஷயம் so இது வந்து ரும்ப increase ஆயிட்டே இருக்கிறது வந்து

த ஸ்ட் பஞ்சாப் அக்ரிகல்ச்சரல் பெஸ்ட் டிசீசஸ் அண்ட் நாக்சியஸ் வீட்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஹேஸ் அ ப்ரொவிஷன் வேட் பை அ டிஸ்ட்ரிக் கலெக்டர் கேன் கால் அபவுன்ட் எனி மேல் பர்சன் நாட் பிலோ தி ஏஜ் ஆஃப் ஃபோர்டீன் இயர்ஸ் ரெசிடென்ட் இன் தி டிஸ்ட்ரிக் டு ரெண்டர் ஆல் பாசிபிள் அசிஸ்டன்ஸ் அண்ட் தர் இஸ் பொட்டன்ஷியல் இம்பிரசன்மெண்ட் ஃபார் ஃபெயிலியர் டு அவாய்ட் பை தி லா ஸோ இந்த லாவை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணுங்க

oldest fashion அப்படினு சொல்வாங்கலையா அந்த மாதிரி இந்த விஷயம் இந்த வெட்டகிலே விஷயம் வந்து இருந்தாலும் கூட என்னென்ன மாதிரி விளைவுகள் அதை ஏற்படுத்தும் அப்படின்றத தான் சொல்லிருக்காங்க oldest blights blights அப்படின்றது it is a plant disease அதாவது தாமரங்களை அழிக்கக்கூடிய விதமான நோய் அதுதான் வந்து blights அப்படினு சொல்றது and next one is plague plague அப்படின்றது it is a contagious bacterial disease அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெஸ்டிலன்ஸ் பெஸ்டிலன்ஸ் அப்படின்றது தொற்று வியாதி எப்படமிக் டிசீஸ் இந்த கொரோனா வைரஸ் இருக்கு இல்லையா அது வந்து எப்படி வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுதோ ஹியூமன் டு ஹியூமன் அந்த மாதிரி இதுவும் ஒரு வகையான டிசீஸாக வந்து இருக்கும் ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இது பழமை வாய்ந்த விஷயம் இந்த விட்டுக்கிளி வந்து ரொம்ப வருஷமா வாழக்கூடிய ஒரு இன்செக்ட் தான் பட் அப்படி இருந்தாலும் கூட இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த மாதிரி டிசீஸஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த பிரீட்னால வேற என்னென்ன மாதிரியான விளைவுகள் வரும் த பிரீடிங் லோக்கஸ்ட் விச் த்ரெட்டன் ஃபார்மிங் ஆர் அண்ட் இன்டெரக்ட் ஃபால் அவுட் ஆஃப் தி வார்மிங் இந்தியன் ஓஷன் ஆஸ் சம் மெட்ரலஜிஸ்ட் சஜஸ்ட் இது வந்து லாஸ்ட் இயர் மான்சூன் சீசன்லேயே எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்தது இந்த இந்தியன் ஓஷனோட வார்மிங் பட் அது வந்து லாஸ்ட் இயர் நடக்கல ஸோ இந்த இயர் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்லாம் வந்து இந்த மாதிரி இந்த வெட்டுக்கிளி வந்து அழிக்கிறதுனால மேபி இப்ப அந்த இந்தோனேஷியனோட வார்மிங் நடக்குமோ அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர் வேர் ஃபியர்ஸ் தி மான்சூன் இயர்ஸ் பிகாஸ் ஆஃப் எல் நினோ வார்மிங் ஆஃப் தி அன் எக்ஸ்ட்ரீம் பை ஜூலை இட் வாஸ் எவிடென்ட் இண்டியன் ஓஷன் டைபோல் ரிலேட்டிவ்லி ஹையர் டெம்பரேச்சர் வெஸ்டர்ன் இந்தியன் திஸ் லெட் டு ரெக்கார்ட் பிரேக்கிங் ரெயின் தென் அ காஸ் ஃபார் சீர் அஸ் வெல் அஸ் இன் ஈஸ்டர்ன் ஆப்ரிக்கா பட் இது வந்து எதுவுமே நடக்கல அப்படின்றது தான் ஒரு விஷயம் பட் மோய்ஸ்ட் ஆப்ரிக்கன் டெசர்ட் பிரிசிபிடேட்டட் லோக்கஸ்ட் பிரீடிங் அண்ட் ஃபேவரபிள் ரெயின் பியரிங் விண்ட்ஸ் தியர் டிரான்ஸ்போர்ட் டுவர்ட்ஸ் இந்தியா ஸோ so, African டெசர்ட்ஸ் அந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த climatic கண்டிஷன்ஸ் வந்து சரியில்லாத சூழ்நிலையினால towards இந்தியா வந்து இந்த லோக்கஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டிருக்கு அப்படின்றது தான் அந்த சைடு உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன் தான் காரணம் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க On the ஹேண்ட் கொரோனா வைரஸ் quarantines meant that routine coordination activities involving இந்தியா பாகிஸ்தான் அண்ட் Afghanistan ரிகார்டிங் ஸ்ப்ரேங் பெஸ்டிசைட்ஸ் were ஹால்டெட் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கொரோனா வைரஸோட இந்த குவாரண்டைன் பீரியட்ல நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட்க்கு பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே தெளிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ஆன ஒரு விஷயம் வந்து இந்த குவாரண்டைன் பீரியட்ல ஸ்டாப் ஆயிருந்தது ஸோ த்ரீ கண்ட்ரீஸ் இந்தியா பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் ஸோ இந்த ரொட்டின் கோஆர்டினேஷன் வந்து இந்த குவாரண்டைனால ஸ்டாப் ஆயிருந்தது மேபி ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்றத ஒரு சைட் யோசிக்கிறாங்க வைல் இட் இஸ் சம் கம்ஃபர்ட் தட் தேர் இஸ் நோ லிமிடெட் ஸ்டாண்டிங் கிராப் இன் இண்டியா ஃபோர்காஸ்ட் ஆர்ட் ஃபார் குட் ரெயின்ஸ் இன் ராஜஸ்தான் அண்ட் பாரடாக்சிகலி கண்டக்டிவ் கண்டிஷன்ஸ் ஃபார் லோக்கஸ் ப்ரீடிங் ட்யூரிங் த சோயிங் சீசன் ஸோ இது மூலயமா நம்மளோட ஃபோர்காஸ்ட் அதாவது அடுத்து கிளைமேட்டிக் கண்டிஷன் இந்த வெட்டிக்கிளிகள் நிறைஞ்சிருக்கிற ஊர்ல அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃபார்ச்சுனேட்டா ராஜஸ்தான்ல வந்து கண்டிப்பாக குட் ரெயின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி அதுக்கு முரண்பாடான ஒரு விஷயம் பாரடாக்சிகலே அப்படின்றது முரண்பாடு அதாவது என்னன்னா அந்த லோக்கஸ்ட் ப்ரீடிங்கும் வந்து சோயிங் சீசன்ல நம்மளுக்கு விவசாயினும் நல்ல வெளையிர அந்த சீசன்ல வந்து கண்டிப்பா இந்த பிரிடிங் இங்கிரிஸ் ஆகரத்துக்கும் வாய்ப் பிருக்கு அப்படின்றத்தான் சொல்லிருக்காங்க A less highlighted aspect of global warming is that it may link disparate disasters, floods, pandemics and pestilence amplifying the potency of each. So, ஒரு சின்ன aspect, அதது less highlighted தாம் So, இது முலேமா, இது link ஆகுமா, அப்படின்றத்தான் வந்து check பணிருக்காங்க So, ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, அந்த மரத்தான் சொல்லிருக்காங்க, அதது என்னனா இந்த டிசாஸ்டர் இந்த பாண்டமிக்ஸ் எல்லாமே ஒன்னா கலந்துருச்சு அப்படின்னா திஸ் இஸ் தி பவர் விச் லீட்ஸ் டு அஃபெக்ட் தி மைண்ட் அண்ட் கண்டிஷன் பொட்டன்சி அப்படின்றது அதான் மீனிங் அப்படி வந்து பிளட்ஸ் பேண்டமிக்ஸ் அண்ட் பெஸ்டிலன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயமா உருவாகிறது தான் இம்ப்ரூவ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒன்லி மேக்கிங் இட் கிளியர் தட் மேன்ஸ் டிரான்ஸ் பார்டர்ஸ் so science and technology வந்து இப்போ வரைக்குமான சுச்சுவேஷனில் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது வந்து எப்படி தெரியுது அப்படின்னா தட் மேன்ஸ் follies follies அப்படின்றது லேக் ஆஃப் குட் சென்ஸ் அதாவது ஃபுல்லிஷ்னஸ் தனமான ஒரு விஷயம் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய improved science and technology is only making it clearer so என்ன சொல்லுது அப்படினா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மேன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நேச்சுரலா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க திஸ் மேக்ஸ் இட் நெசசரி டு அபண்டன் எனி டெரிட்டோரியல் பிளேம் கேம் அண்ட் போக்கஸ் ஆன் பாலிசிஸ் தட் வில் என்ஷியர் ஆன் ஈக்விட்டபிள் சஸ்டெயினபிள் ஃபியூச்சர் ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக நடக்கிற விஷயங்கள் வந்து ஈஸியாக இன்னொருத்தர் மேலே ப்ளேம் பண்ணிடலாம் பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ இதிலருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் வந்து இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் ஒன்னோட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு அதோட நியூஸ் இங்கே இருக்க செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம செகண்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம் செகண்ட் ஆர்டிக்கல் ரைசிங் டைட் ஆன் ரிட்டன்ட் ஆஃப் ப்ரொடெஸ்ட் இன் ஹாங்காங் ஸோ இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் ஹாங்காங் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து ஆல்ரெடி வந்து போயிட்டு தான் இருந்தது ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் ஹாங்காங் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஹாங்காங்கோட எல்லா விஷயத்திலையும் தலைமை விகிக்கிறது ஹாங்காங்ல தப்பு அதுக்கு தீர்ப்பு கூட தான் வரும் இந்த மாதிரி வந்து ஹாங்காங் அண்ட் சைனாக்கு ஒரு பெரிய போரே வந்து நடந்துட்டு இருக்கு வந்து ஹாங்காங் மக்கள் யாருமே ஒத்துழைக்கல சோ எங்களுக்கு வந்து ஒரு தனி இது வேண்டும் எங்களுக்கு வந்து சைனாவோட எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அந்த கனெக்டே இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக போராட்டம் வந்து ஹாங்காங் மக்கள் நடத்திட்டு இருக்காங்க சோ இது வந்து லாஸ்ட் இயர் நடத்திட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு ஸோ மேபி கொரோனா கூட இருக்கலாம் அண்ட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து மறுபடியும் அந்த புரொடெஸ்ட் வந்து நடத்த ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலை வந்து சொல்லியிருக்காங்க சைனாஸ் எஃபர்ட் டு டைட்டன் கிரிப் ஆன் ஹாங்காங் வித் டஃப் லாஸ் மே நாட் ஹெல்ப் இட்ஸ் காஸ்ட் ஸோ சைனா வந்து இன்னும் எஃபர்ட் போட்டு போட்டு ஹாங்காங்க எப்படியாவது கையிலேயே பிடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க பட் அது ஹாங்காங் மக்கள் ஒத்துக்கலை சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத ஆர்ட்டிக்களை பார்க்கலாம்

ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் இயர் நடந்த ப்ரொட்டஸ்டில் போலீஸ் என்னென்னலாம் வச்சு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு இந்த பீரங்கிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்ணீர் புகை அண்ட் பெப்பர் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து அந்த ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அது யூஸ் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கும் போலீஸ்க்கும் ஒரு பெரிய கிளாஷே உருவாச்சு The weekend's march had originally been planned ahead of a debate in Hong Kong's Legislative Council on a new national anthem bill, which would punish anyone who insulted China's anthem with up to three years in prison. So, in the protest, this was the May 24, 24th, Hong Kong. ஒரு டிபேட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சைனாவோட நேஷனல் ஆனந்தம் அதை வந்து யாராவது ஹாங்காங் மக்கள் இழிவுபடுத்தி ஏதாவது பேசினாங்க அப்படின்னா அதுக்கு தண்டனையா த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் அவங்க ஜெயில இருக்கணும் பிரிசென் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு புது சட்டத்தை வந்து உருவாக்குனதுனால மக்கள் எல்லாருக்குமே கோபம் வந்துருச்சு ஸோ அதனால மே டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு அவங்க அந்த ப்ரொட்டஸ்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க The protest assumed significance when two days before the march, China's central government stunned Hong Kong's pro-democracy parties by tabling a new national security bill as the National People's Congress met in Beijing. So in the protest, one the other in the legislative assembly,

இந்த நேஷனல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் வந்து பெய்ஜிங்கில் மீட் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் பேசுனாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த நேஷனல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் தான் வந்து என்பிசி ஸோ அவங்களோட ஆனுவல் செஷன் இன்ஸ் ஆன் தர்ஸ்டே ஸோ அந்த டைம் வந்து பில் வந்து எக்ஸ்பெக்டட் டு பி பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தட் இஸ் நேட்டர் அர்ஜஸ் ஹாங்காங்ஸ் லெஜிஸ்லேட்டர் டு பாஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி லாஸ் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஸோ சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஹாங்காங் கவர்ன்மெண்ட்டை ரொம்பவே புஷ் பண்ணுறாங்க ஸோ சீக்கிரம் இந்த

சீக்கிரமா பண்ணி முடிக்கல அப்படின்னா பெய்ஜிங் வந்து டைரக்டா வந்த அதாவது பைபாஸ் அப்படின்றதே வந்து அதுதான் ஸோ டைரக்டா வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிட்ட ஆத்தரைஸ் பண்ணி இந்த சட்டத்தை வந்து கொண்டு வர போறதா வந்து சொல்லிருக்காங்க வாட் ஹஸ் கன்சர்ன்ட் புரோ டெமோகிராசி ஆக்டிவிஸ்ட் இன் ஹாங்காங் இஸ் a new provision for China's national security organs to set up institutions in the special administrative region சோ இத வந்து பாக்கும்போது ஹாங்காங்ல உள்ள மக்கள் கிட்ட இருந்து சைனா அவங்களோட நேஷனாலிட்டிய வந்து காப்பாத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் பிகாஸ் நேஷனல் ஆனந்தம் பத்தி அவதூறா பேசினவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஆஃப் பிரிசன் இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு புதுசா இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து அமல்படுத்தும் போது ஹாங்காங் மக்களுக்கு கண்டிப்பா கோபங்கள் உருவாக தான் செய்யும் அண்டர் த பேசிக் லா தட் ஹஸ் கவர்ன் ஹாங்காங் சின்ஸ் நைன்டீன் நைன்டி செவன்

அண்ட் இதில் வந்து ஒன்லி டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் ஸோ அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் மட்டும்தான் ஆர் டு பி ஹேண்டில் பை பெய்ஜிங் ஸோ பெய்ஜிங் தான் வந்து அந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் தி லா ரெக்வயர்ஸ் ஹாங்காங் டு பாஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி லெஜிஸ்லேஷன் பட் தி லா மேக்ஸ் கிளியர் இட் இஸ் ஹாங்காங்ஸ் லெஜிஸ்லேச்சர் தட் என்ஜாய்ஸ் தி பவர் டு மேக் அண்ட் ரிப்பீல் லாஸ் த பெட்ராக் ஆஃப் தி one country two systems model so இப்போ இந்த மாதிரி புதுசு புதுசா அவங்க லாஸ் கிரியேட் பண்ணும்போது என்னன்னா இந்த ஓட இந்த லெஜிஸ்லேச்சர் அதாவது அவங்களோட சட்டத்த வந்து திரும்பப் பெற மாதிரி இருக்கு சோ ரிபீல் லாஸ் அப்படின்றது திரும்ப பெறுதல் தி ஆக்சன் ஆஃப் ரிவோக்கிங் சோ அந்த மாதிரி வந்து பார்க்கப்படுது So, in the one country, two system model. In 2003, a national security bill allowing the shutting down of seditious newspapers and carrying out warrantless searches was withdrawn after protest. Beijing now argues that last year's protest, blamed on external forces, underlined the need for a new law to curb acts of secession and subversion. ஸோ பெய்ஜிங் வந்து இப்ப என்ன வந்து ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க ஸோ பெய்ஜிங்கோட ஆர்கியூமெண்ட் வந்து என்னவா இருந்ததுன்னா லாஸ்ட் இயரோட ப்ரொடெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தே ஆர் பிளேமிங் ஆன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஸோ தேவை இல்லாம ஒரு லா வந்து உருவாகிறத தடுக்கிறதுக்கு பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லிருக்காங்க நியூ லா டு கேப் கேப் அப்படின்றது restrain something so அந்த அடுத்திலே வந்து தடுத்து நிருத்திரது acts of secession and subversion the timing of the move may reveal its motivations so இது கப்பிரம் 2 பேரும் அதாது Hong Kong and China இவங்க 2 பேரும்மே வந்து போராடி இதில் யார் வெற்றி பெருவாங்க அப்படின்றது timing தா பண்ணனும்.

अनयूजुअलான விஷயம் இருக்கு and fears losing control of lko so legislative council-லே வந்து control பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து இந்த போராட்டங்கள் வந்து போயிட்டு இருக்கு only half of the 70 seats are directly elected the rest are nominated so half of the 70 seats வந்து direct-ஆ elect பண்ண போறாங்க and மீதி வந்து மக்கள் nominate பண்ணி எடுக்க போறது எட் such இஸ் தி rising டைட் ஆஃப் சப்போர்ட் ஃபார் ப்ரோ democracy பார்ட்டிஸ் தட் பெய்ஜிங் வரிஸ் இட் குட் லூஸ் the டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி needed ஃபார் எனி அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி பேசிக் லா ஸோ அதுதான் பெய்ஜிங்கு உள்ள பயம் என்னன்னா மீதி இருக்கிறது மக்கள் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால இப்ப மக்கள் வந்து அகென்ஸ்டாக தான் போராட்டம் பண்றாங்க So, பெய்ஜிங் வந்து அதனாலதான் பயந்துட்டு இருக்காங்க ஸோ ஏன்னா பேசிக் லாலே வந்து அவங்களோட ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்தால் தான் அவங்களால மறுபடியும் கைப்பற்ற முடியும்

தி எலெக்ஷன்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டர் தட் பப்ளிக் சப்போர்ட் ஃபர் ஃபுல் டெமோக்ரஸி இஸ் கிரோயிங் ஸோ கண்டிப்பா இந்த எலெக்ஷன் மூலயமா ரிஃப்ளெக்ட் ஆகும் ஹாங்காங் மக்கள் வந்து எதை ரொம்ப விரும்புறாங்க அப்படின்றது ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லையும் வந்து ஃபுல் டெமோக்ரஸிக்கு தான் வந்து இந்த அரசியல் அமைப்புக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி மக்கள் வந்து த நியூ பேஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் இஸ் எய்டர் பெய்ஜிங்ஸ் கிரிப் ஓவர் ஹாங்காங் பட் இட் மே வெல் அண்ட் அப் ஹேவிங் தி ஆப்போசிட் இஃபெக்ட் ஹாங்காங் கட் பி வன் வித்வுட் இட்ஸ் பீப்பிள் ஸோ இதுல இருந்து ஹாங்காங் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்க சைனாவோட பிடியில இருந்து தனியா வந்துடணும் அப்படின்றதுதான் ஸோ அதுக்காக தான் போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க அந்தடோட இஃபெக்ட் வந்து கண்டிப்பா அது எலெக்ஷன்ல தெரிய வரும் அப்படின்றத சொல்லிருக்காங்க அண்ட் ஹாங்காங் வந்து பீப்புள் அந்த அங்க உள்ள மக்கள் இல்லாம வின் பண்ண முடியாது அப்படின்றதும் தெளிவுபடுத்திருக்காங்க ஆர்டிக்கல் டூ டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு அதோட நியூஸ் இங்க இருக்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்